இப்போ காளான் கிரேவி எப்படி செய்யணும் பார்க்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் இல்லை, ஒரு பிரிஞ்சி இல்லை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, பட்டை 4 துண்டு, இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு, வெங்காயம் 1 முழு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். சீரகம் ஃபஸ்ட்டே போடணும் மறந்துட்டேன், அதை சைடில் போட்டு அதை ஃப்ரை பண்ணிட்டு இந்த வெங்காயத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே பூண்டு பல் 6-7 போட்டுக்கலாம். தக்காளி 3 தக்காளி இதெல்லாம் நல்லா குழைய வேக வச்சுக்கலாம். இப்போ காளான் ஃப்ரைக்கு 1 பாக்கெட் காளானில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிளகா, மல்லி, மஞ்சத்தூள் சேர்த்த பவுடர் போட்டிருக்கேன், ரெக்கார்ட் ஆகல. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் 6 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதோட அரிசி மாவு 3 டீஸ்பூன், அதே ஸ்பூனில் 3 ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வெந்துச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். அதில் 4 முந்திரி பருப்பு வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கிரேவிக்கு. இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி 1 பிரிஞ்சியில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகா, மல்லி, மஞ்சத்தூள் சேர்ந்து அரைச்ச பவுட்ரு, இது எல்லாத்தையும் போட்டு எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஃப்ரை ஆனோடனே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் தெளிகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே இந்த எண்ணெயிலே வதங்கணும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை ஊற்றிக்கிட்டோம். இப்போ இதை மூடி போட்டு குக் பண்ணலாம். இப்போ அதே நேரத்தில் காளானை ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் சட்டி சூடானோன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காளானை 1/2 மணி நேரம் ஊற வச்சேன், அப்புறம் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இப்போ நம்ம 1/2 பாக்கெட் காளானை இதில் போட்டு நல்லா அந்த காளான அந்த கிரேவியை நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு குக் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டோன்னா கிரேவி நல்லா ரெடி ஆகிடும், காளான் கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ காளான் ஃப்ரை ரெடி ஆகிட்டு இப்போ காளான் எல்லாம் நல்லா வறுபட்டு நல்லா கிறிஸ்பாகிட்டோன்னே இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். இப்போ காளான் கிரேவி ரெடி ஆகிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இதோட நம்ம காளான் கிரேவி ரெடி ஆகிட்டு இதை சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த காளான் கிரேவியும் இந்த காளான் ஃப்ரையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் அப்படின்னு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.